கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, மேடையின் மீது இருக்கக்கூடிய எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களே, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில செயலாளர் ஐயா லட்சுமி நாராயணன் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய அகில இந்திய தலைவி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, மாநில பொதுச்செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து வரவேற்பு அளித்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் வசந்தராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டலாக இருக்கக்கூடிய கோவை மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் பாலாஜி உத்தம ராமசாமி அவர்களே, மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்களே, முன்னாள் பொதுச் செயலாளர்களே, இந்து முன்னணியினுடைய மாநில நிர்வாகிகளே, சகோதர இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றி நம்முடைய தாய்நாட்டை பத்திரமாக காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமை பிரச்சாரகர்களே, சகோதர சகோதரிகளே, மீடியா நண்பர்களே, நமக்காக இங்கே பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். 25 ஆண்டுகளில் நம்முடைய நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. பிப்ரவரி 14, 1998 இங்கு நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு என்பது இந்தியாவுடைய இரும்பு மனிதரை குறிவைத்து மட்டுமல்ல, அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கும் கூட, குறிப்பாக தினமும் கூட தன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டு காலையிலே வேலைக்கு சேர்ந்துவிட்டு சாயந்தரம் தன்னுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய அப்பாவி பொதுமக்களையும் சார்ந்தது. எனக்கு 1998 இங்கு நடந்த குண்டுவெடிப்புல நேரடியாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நான் ஒரு 13 வயது பையன். ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கூட ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்னை சுற்றி இப்போது அமர்ந்திருக்கின்றார்கள். மேடையின் மீது இருப்பவர்கள் சரி, காடேஸ்வர சுப்பிரமணியன் வண்டி இங்கு நிறுத்துறாரு குண்டு வெடிக்குது, லட்சுமி அண்ணன் இங்க இருந்தாங்க பார்த்தாங்க, எங்கள் கட்சியை சார்ந்த மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் 3 வாரம் ஐசியூல இருந்தாங்க, 3 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க, 6 வாரம் சீரியஸா இருந்தாங்க. குமரன் அவர்கள் கட்சியில கோவை மாநகரில் பொறுப்பில் இருக்காங்க, அவருடைய கடையில 6 பேர் குண்டுவெடிப்பில் இருந்தாங்க, அவருக்கு ஒரு 3 மாதம் காது கேட்காம இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதராக சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த கூட்டத்தில் அரங்கில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். அதே போல சில பேர் இங்க படங்களா இருக்கிறாங்க, மேடையின் மீது பார்க்கும் பொழுது சில பேர் இங்க படங்களாக நமக்கு காட்சியளிக்கின்றார். 58 பேர் இறந்திருக்கிறாங்க, 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு அவங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைங்க பெரியவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பேர குழந்தைங்க வந்திருப்பாங்க. 25 ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட 2 தலைமுறையை பார்க்கக்கூடிய வருடங்கள். நீங்க பாத்தீங்கன்னா மேடையின் மீது இருக்கக்கூடிய புகைப்படத்துல ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன குழந்தை குண்டுவெடிப்புல இறந்துட்டாங்க, அம்மா வந்து கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த தாய் எப்படி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது. 250 பேர்த்துக்கு மேல அன்னைக்கு காயப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். கை இல்ல, காது இல்ல, கண் இல்ல, அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது நமக்கு இன்னைக்கு தெரியாது. சில பேர் இங்க வந்திருக்கலாம், சில பேர் நமக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம், சில பேருடைய வாழ்க்கை என்பது தரமட்டமாக ஆகியிருக்கலாம். ஆனா குடும்பத்துல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அந்த சம்பாதனை இழந்து விட்டு என்ன ஆயிருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. ஆனால் தனி மனிதர்களாக நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அவர்கள் நிச்சயமாக ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். 25 ஆண்டுகளாக இந்த 58 சகோதர சகோதரிகளுக்கு, 250 காயப்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இங்கே ஒரு நினைவு ஒரு தூண் கூட கிடையாது, நினைவு தூண் கூட இங்க. காரணம், இது மறக்கடிக்கப்பட வேண்டும் என்பது ஆட்சியாளர்களுடைய சிந்தனை. இதை பத்தி யாரும் பேசக்கூடாது, யாரும் இதை பத்தி யோசிக்க கூடாது, இது ஒரு பேசும் பொருளாக கூடாது. கோயம்புத்தூர் மக்கள் இதை நினைத்து இந்த மாதிரி நடக்குதே, நல்ல ஒரு ஆட்சியாளரை கொண்டு வர வேண்டும், நல்ல ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் 25 ஆண்டுகளாக இந்த சடுகுடு ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விதியினுடைய வசத்தை பாருங்க, அன்னைக்கு 98 இந்த பாராளுமன்ற வேட்பாளராக ஐயா சி பி ராதாகிருஷ்ணன் அவங்க நின்றாங்க. அவருக்கு பிரச்சாரம் செய்வதற்காக ஐயா எல் கே அத்வானி அவர்கள் வரவேண்டி இருந்தது. சொன்னது போல 91 நிமிடம் தாமதமா வந்தாங்க. இன்னைக்கு அதை முடிந்த பிறகு எல் கே அத்வானி ஐயா இந்தியாவுடைய துணை பிரதமராக பொறுப்பேற்றார்கள். அற்புதமான 5 ஆண்டுகள் இந்தியாவுடைய உள்துறை என்பது அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு.
எப்படி ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்தார்கள் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாயோடு இணைந்து. அன்னைக்கு வேட்பாளராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பின்னால் எம்பியாக இருந்து இரண்டு தினத்திற்கு முன்பு இந்தியாவுடைய ஒரு முக்கிய மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள். அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு காரியகர்த்தராக இருந்த சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனக்கு அகில இந்திய பொறுப்புல நம்முடைய கட்சியில வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு கமிட்டியினுடைய ஒரு மெம்பரா இருக்காங்க. ஏனென்றால் இந்த மண் அப்படிப்பட்ட மண், இந்த மண்ணுக்காக யார் போராடி நிற்கின்றார்களோ இந்த ஆன்மா அவர்களை மேலே மேலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அவங்க ஒரு பொறுப்பில் உட்காருவாங்க, அது மூலமாக நல்லது நடக்கும். அவர்கள் ஒரு பொறுப்பில் அமரும் பொழுது இந்த மண்ணிலே அமைதி வரும் என்பதற்காகத்தான் அந்த ஆத்மா செய்யக்கூடிய வேலை தான், வேறு யாரும் செய்யக்கூடிய வேலை இல்லை சகோதர சகோதரிகள். அதனால் எங்களுக்கு நம்பி இருக்கிறது நம்ம மாநில அரசுகிட்ட நம்ம ஏதோ அப்பீல் வைக்க போறது கிடையாது. திமுக அரசு கிட்ட இந்த மாதிரி நாங்கள் இங்கிருந்து அப்பீல் பண்றோம், தயவு செஞ்சு இங்க ஒரு நினைவு சின்னம் வைங்க, மக்களுக்கு தெரிய வேண்டும் அந்த 58 உயிர்கள் என்பது எங்கேயோ இறந்தன என்பது போல் ஆகிவிடக்கூடாது. அவர்களுக்கு ஒரு கம்பம் தும்பம் ஸ்தம்பம் இருக்கும் பொழுது அவருடைய உறவினர்கள் வந்து பார்ப்பார்கள், குழந்தைங்க வந்து பார்ப்பாங்க, பேர குழந்தைங்க வந்து பார்ப்பாங்க. உன்னுடைய தாத்தாவுடைய ஞாபகத்தில் இங்க இருக்கிற கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய அந்த வடுவுக்கு ஒரு மருந்தாக இருக்கும் என்பதற்காக எங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சி அமைக்கும், இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏக்கள் வருவார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் வருவார்கள். அன்னைக்கு நாங்கள் அதை அமைத்துக் கொள்கின்றோம் என்பதை மட்டும் மாநில அரசுக்கு ஒரு செய்தியாக சொல்கின்றோமோ தவிர நீங்கள் செய்யுங்கள் என்று நாங்கள் வற்புறுத்தப் போவது கிடையாது. சகோதர சகோதரிகள், இந்த 25 ஆண்டுகள் நம்முடைய மாற்றத்தை பாருங்கள். குறிப்பாக இந்த மாற்றம் என்பது பொருளாதாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் 2004-14 வரை இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸோடு மத்தியிலே ஆட்சியில் இருந்தார். அவர்கள் என்னென்ன சாதனைகள், அதாவது அப்பாவி உயிர்களை எடுப்பதற்காக என்னென்ன சாதனைகள் ஆட்சியில் இருந்த பொழுது செய்தார்கள் என்பதை மட்டும் இங்கே பட்டியலிட்டு காட்டுகின்றேன். அதாவது 2004-15 ஆகஸ்ட் யூபிஏ 1 அரசில் இருக்கும் பொழுது அசாம்ல திமாஜி அப்படிங்கிற ஸ்கூல்ல ஒரு பாம்பு வெடிக்குது, உல்ஃபா அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க, 18 பேர் இறக்குறாங்க, 40 பேர் காயமடைறாங்க. அந்த 18 பேர்ல 12 பேர் ஸ்கூல் குழந்தைங்க. இன்னைக்கு திமாஜி போனோம்னா அந்த 12 குழந்தைகளுக்கு ஒரு நினைவு ஸ்தம்பம் அங்க இருக்கு. அக்டோபர் 2004 நாகாலாந்துல திமாபூர்ல ஒரு பாம்பு வெடிக்குது, 30 பொதுமக்கள் இறக்குறாங்க. 2005 ஜூலை ராம ஜென்மபூமி அந்த கோயில் மேல டெம்பரரி கோயில் மேல அட்டாக், 6 பேர் இறக்குறாங்க. உத்தரப்பிரதேஷ் ஜெயின்பூர் ட்ரெயின் பாம்பிங், 28 ஜூலை 2005 13 பேர் இறக்குறாங்க. 29 அக்டோபர் 2005 டெல்லியில 3 பாம்பு வெடிக்குது, 70 பொதுமக்கள் இறக்குறாங்க, 250 பேர் காயப்படுறாங்க. 28 டிசம்பர் 2005 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஷூட்டிங் நடக்குது, ஒரு ப்ரொஃபசர் இறக்குறாங்க. குஜராத்தில் 2006 அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன் பாம்பிங், 25 பேர் காயமடைகிறாங்க. 2006 மார்ச்ல வாரணாசியில சங்கத் மோச்சன் வாரணாசி கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல பாம்பு அடிக்குது, 28 பொதுமக்கள் இறக்குறாங்க, 101 பேர் காயமடைகிறாங்க. 2006 மும்பையில 7 இடத்துல ட்ரெயின்ல பாம்பு அடிக்குது, 209 பேர் இறக்குறாங்க, 714 பேர் காயமடைகிறாங்க. 2006 செப்டம்பர் மேலகன் மகாராஷ்டிரால பாம்பு அடிக்குது, 40 பொதுமக்கள் இறக்குறாங்க, 125 பேர் காயமடைகிறாங்க. 2007 சம்ஜுத்தா எக்ஸ்பிரஸ் பாம்பிங் ஹரியானால 70 பேர் இறக்குறாங்க. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போறேங்க. என்ன 2007, 2008, 2009, 2010, 2011, 2012 இடையில மும்பை அட்டாக், மும்பை அட்டாக் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதுல எத்தனை பேர் இறந்தாங்க, 171 பேர் இறந்தாங்க, 300 பொதுமக்கள் காயமடைறாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே போய் 2014 வரைக்கும் இந்த பட்டியல் போய்கிட்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தீபாவளிக்கு முன்பு பொங்கலுக்கு முன்பு குறிப்பாக இந்து பண்டிகைகளை குறிவைத்து அங்க மார்க்கெட்டு போய் ஒரு பூ வாங்குவாங்க, பழம் வாங்குவாங்க, கரெக்டா குண்டு அங்கதான் வெடிக்கும், ஒரு வாரத்திற்கு முன்பாக வெடிக்கும் இந்து பண்டிகைகளை குறிவைத்து. 2014 பிறகு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்து அமர்ந்த பிறகு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பட்டியலில் இருக்கிற ஒரு குண்டை நீங்க சொல்லுங்க. ஒரு பொது இடத்துல குண்டு வெடிச்சது, ஒரு சாமானிய மனிதன் அங்க இருந்திருக்கிறான், மார்க்கெட்ல குண்டு வெடிச்சது, அல்லது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு தந்தை தாய் மகன் ஒரு இடத்துக்கு சாப்பிட போனாங்க, ஹைதராபாத் போல, லும்பினி பார்க் போல, பெங்களூர் சாட் ஏரியா போல, புனேவை போல, நாக்பூரை போல, டெல்லியை போல, பொதுமக்கள் நடக்கக்கூடிய பாதையில குண்டு வெடிச்சது இறந்தாங்கன்னு ஒரு இடத்து. இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் உள்ள என்ட்ரு ஆயிட்டம் முடிவடைய போகிறது. நீங்க பாருங்க, இதுதான் நாட்டின் மீது நம்பிக்கை இருப்பவர்களும் நாட்டின் மீது பிரியம் இருப்பவர்களும் ஆட்சிக்கு வரும் பொழுது
எப்படி இருக்கும் என்பது 2004 இருந்து 14 வரை நமக்கு ஒரு படமாக இருக்காது. 2014 இருந்து 2023 வரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. 2022 என்பது தமிழகத்திற்கு ஒரு மோசமான வருடம். திமுக ஆட்சியில் இருக்கிறது ஒன்று, 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2022 ஏன் மோசமான வருடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்த குற்றங்கள் அனைத்தும் 2022 சுதந்திரத்திற்கு பிறகு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிரைம் ரேட்ஸ். குறிப்பாக 2019 கொரோனாவுக்கு முன்பு கடைசியாக முடிவடைந்த வருடத்தை பார்த்தீங்கன்னா, 2022 தமிழகம் முழுவதுமே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ராபரி, டக்காயிட்டி எல்லாமே அதிகம். 2019 ஆண்டை ஒப்பிடுகையில் 2022 ஆண்டு தமிழகத்தில் கோவை உட்பட 16 நகரங்களில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு வழக்குகள் கடுமையாக உயர்ந்துள்ளது. 2019 ஆண்டை ஒப்பிடுகையில் 2022 ஆண்டு கடலூர், ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டத்தில் கொலை சம்பவங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளது. 2021 ஆண்டு திமுக வந்த வருஷத்தில் முதியவர்கள் அதிகமாக கொல்லப்பட்டது இந்தியாவில் தமிழகத்திற்கு முதல் இடம். அந்த ஒரே ஆண்டுல மட்டும் 191 முதியவர்கள், 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இரண்டாவது மகாராஷ்டிரா 161. இந்த மாதிரி பட்டியலிட்டுகிட்டே போலாம். 2022 அக்டோபர் 22-23 தேதி நள்ளிரவுல கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல ஜமீஷா முபின் அந்த சூசைட் பாம்பருடைய கார் அட்டாக் நம்ம பார்த்து தமிழ்நாடு அதிர்ந்தது. அமைதி பூங்கா என்று சொல்லுகின்றோம், போலீஸ் வாட்ச் பண்ணிருக்கணும். 2019 ஈஸ்டர் பாம் அட்டாக்ல நேரடியாக சம்பந்தம் இருந்த ஒரு நபரோடு தொடர்பில் இருந்தவர், அவர் மேல வாட்ச் இருந்துச்சு, தமிழ்நாடு காவல்துறை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அக்டோபர் 22-23 நள்ளிரவுல அந்த சூசைட் பாம்பர் ஜமீஷா முபின் கோவை நகரை நோக்கி வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சில இடத்தை தகர்க்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது கோட்டை ஈஸ்வரன் காப்பாற்றி அங்கே அந்த நபருடைய உயிரை எடுத்து விட்டார். இது நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நாம் பேச போவது ஒரு படி தாண்டி. இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சூசைட் பிளாஸ்ட், இது ஒரு ISIS தீவிரவாத இயக்கத்தினுடைய அட்டாக். கோயம்புத்தூர் பாதுகாப்பாக இல்லை, இங்கேயே மாடியூல் இருக்கு, இங்கேயே ஸ்லீப்பர் செல் இருக்கு என்று சொன்ன பொழுது இதை முதலமைச்சர் அவர்கள் மறுத்து என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு சிலிண்டர் விபத்து என்று சொன்னார்கள். காவல்துறையினுடைய டிஜிபி தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு அறிக்கையை, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை எதிர்த்து காவல்துறையினுடைய டிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்க, இப்படித்தான் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு என்ஐஏ கையில் எடுத்து அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இதுவரை என்ஐஏ 11 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டை ஈஸ்வரன், ISIS, இந்த தீவிரவாத தாக்குதல், சூசைடு பாம்ல இதுவரைக்கும் 11 பேர் கைதாயிருக்கிறாங்க. என்ஐஏட சார்ஜ்ஷீட் எனி டைம் வரப்போகும். அவங்க ஏன் கைது பண்ணாங்க, கான்ஸ்பிரசி என்ன பண்ணாங்க, எங்கிருந்து பிளான் போட்டாங்க, அவங்க தேவையான வெடிப்பொருள் எங்கிருந்து வாங்கினாங்க, அவங்க வெடிகுண்டு வெடிக்கும் பொழுது நிறைய நபர்கள் இறக்க வேண்டும் என்பதற்காக உள்ள வந்து ஆணிகளை போட்டு வைத்திருந்தார்கள். வெடிக்கும் பொழுது ஆணி வந்தா தான் நிறைய பேருக்கு மேல குத்தும், அதனால இறப்பாங்க, ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் என்று சொல்லுவார்கள். அது உள்ள பால்ட்ரஸ் குண்டு, அது வெடிக்கும் போது அது போய் தலையில கண்ணில் படும் பொழுது சேதங்கள் ஏற்படும் என்பதை திட்டமிட்டு செய்திருந்தார்கள். அந்த கோவில் பக்கத்தில் பார்க்கும் பொழுது நமக்கே அந்த ஆணியும் அங்க இருக்கக்கூடிய குண்டும் கிடந்தது. ஆனா இதுவரை முதலமைச்சர் அவர்களோ தமிழக காவல்துறை உயரதிகாரிகளோ சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்பது அது வெடிகுண்டு விபத்து என்று சொல்லுகின்றார். அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஜமேஷா முபின் வந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தாரு, அவர் பஜ்ஜி போட்டுக் கொண்டிருந்த பொழுது உள்ளிருந்த சிலிண்டர் வெடிச்சிருச்சு என்பது போல்தான் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பேச்சோ, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை டிஜிபி அவர்களுடைய பேச்சோ தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. என்ஐஏ சார்ஜ் ஷீட் வரும் பொழுது நமக்கு தெரியும் இதை எங்க பிளான் பண்ணாங்க. ஜமீஷா முபின் குன்னூர்ல போய் அங்கிருக்கக்கூடிய நபர்களோடு என்ன மாடியூல்ல ஒர்க் பண்ணாங்க, பாலக்காட்டிலிருந்து யார் தொடர்பில் இருந்தது, யாரு பிளான் போட்டது, டெலகிராம்ல எங்க போய் இந்த குண்டை வைக்க வேண்டும் என்ற இடத்தை செலக்ட் பண்ணது யாரு, இது அனைத்தும் சார்ஜ் ஷீட் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அன்று வரும் பொழுது தமிழக மக்களுக்கு தெரியும் திமுக ஆட்சி என்பது எந்த விதத்திலும் கூட தமிழக மக்களுக்கு உதவாத ஒரு ஆட்சி, ஒரு குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய ஆட்சி, இந்திய நாட்டின் மீது மட்டுமல்ல தமிழக மக்கள் மீதும் எந்த விதமான பாசமும் நேசமும் இல்லாத ஒரு ஆட்சி என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் பொழுது திமுகவினுடைய ஆட்சி சரிவை நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்பவே போக ஆரம்பிச்சிருச்சு. 22 மாதங்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். இப்பவே விடியல் கேட்டோம், ஆனால் நீ கொடுப்பது மடியல். தாலிக்கு தங்கத்தை எடுத்தாய், இப்ப பெண்களுடைய தாலியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்கள்ல
துப்பாக்கி கலாச்சாரம் முதன் முதலாக வந்து அதை காவல்துறை நண்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மூடி மறைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. துப்பாக்கிங்கிற வார்த்தை யாரும் எழுதக்கூடாது, அது எழுதுனா கோயம்புத்தூர் மக்கள் பயந்துக்குவாங்க, அது எழுதுனா திமுக ஆட்சி சரியில்லை என்பது போல் பாவனை. நான் காவல்துறை நண்பர்களுக்கு சொல்றேன், இது துப்பாக்கி மட்டுமல்ல, நடு ரோட்ல பாம்பேலிருந்து வந்த குரூப் கோயம்புத்தூர் மாநகரத்தில் ஒரு ரோட்ல நவேந்தியா சிக்னல் பக்கத்தில் கபடி மேட்ச் ஆடுற மாதிரி பொதுமக்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஓடி விளையாண்டு பிடித்து ஒரு நபரை வெட்டி, அந்த நபர் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிந்த பிறகு துப்பாக்கியை கொண்டு போய் வாய்க்குள்ள விட்டு மூன்று குண்டுகள் மனிதன் மீது பாய்ச்சப்பட்டு அந்த வீட்டில் மூணு காட்ரிட்ஜ் இருக்கு. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, ஏதோ ரெண்டு பேர் அடிதடி பண்ணாங்க, அதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படி. இது முடியும் முன்பு, இந்த ஷாக்கிலிருந்து கோவை மக்கள் வருவதற்கு முன்பாக நம்ம எஸ்பி அலுவலகத்திற்கு பக்கத்தில் கோர்ட் பக்கத்தில் இன்னொரு ரெண்டு பேர்த்த வந்து வெட்டுறாங்க. அந்த வெட்டி ஒருத்தர் இறக்குறா, ஒருத்தர் சீரியஸா போய் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அன்னைக்கு மட்டும் தமிழகத்தில் 9 மர்டர், நேற்று முன்தினம் கோவை 2, செங்கல்பட்டு 2, தென்காசி 1, சிவகாசி 2, கன்னியாகுமரி 1, திண்டுக்கல் 1, ஒரே நாள்ல 9 மர்டர். சாதாரண மர்டர் நினைச்சுக்காது, ரோட்ல வந்து ரெண்டு பைக்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க, வழிமறிச்சு ஒரு ரெண்டு பைக்ல 4 பேர் வந்து சரமாரியாக வெட்டிட்டு. முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது ஹெல்மெட் போட்டுட்டு பயந்து வெட்டினாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல முகமூடி போட்டுட்டு ஹெல்மெட் போட்டு வெட்டுவாங்க. இப்ப ரவுடிகளுக்கே திமுக அரசின் மீது எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்குன்னா, ஹெல்மெட்டும் கிடையாது முகமூடியும் கிடையாது, தைரியமாக முகத்தை காட்டி விட்டு வெட்டிட்டு 5 நிமிஷம் அங்க இருந்து பைக்க ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போறாங்க. என்ன காரணம், யாரும் உங்களை மதிக்கவில்லை என்ற அர்த்தம், தமிழக மக்கள் மதிக்கவில்லை என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ரவுடி பையன் கூட திமுக அரசு மதிக்கிறது இல்லை, என்ன பண்ணிடுவேன், எப்படி அப்படிப்ப, ஒருவேளை என்னை பிடிச்சா கூட நான் திமுக ஒன்றிய செயலாளர்கிட்ட போவேன், அவரு சப் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி மிரட்டு வர தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவான், கை வச்சு பாரியா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ரவுடிகள் தமிழகத்தினுடைய சாலைகள்ல ஒரு ஒரு இடத்திலும் கூட அரசுக்கு முகத்தை காட்டி மக்களை வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. இந்த ஜபேஷா மொபின் கேஸ் இன்னும் ஒரு படி மேல. இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்தியாவை பொறுத்தவரை தர்உல் இஸ்லாம் என்கின்ற ஒரு தேசமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவங்க மாடியுடைய நோக்கம். இந்த தர்உல் இஸ்லாம் என்பது என்ன, தர்உல் இஸ்லாம் என்பது இந்தியாவை அடிப்படையிலே ஒரு கேலிபேட் நேஷனாக மாற்ற வேண்டும், ஒரு இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கேலிபேட்டாக சிரியாவை கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க, ஈராக கொஞ்ச நாள் டிக்ளேர் பண்ணாங்க, ஆப்கானிஸ்தான் டிக்ளேர் பண்ணி பார்த்தாங்க, அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த மாடியுடைய நோக்கம். அதனால்தான் ஜமீஷா முபினுடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பேப்பர் அவன் கிறுக்கி வச்சிருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அதில் அனைத்தையும் எழுதியிருக்கின்றான். நான் இறந்த பிறகு அங்கே செல்லுவேன், இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் மாத்தியாச்சு, நான் இறந்த பிறகு யாரும் எனக்கு துக்கத்தை அனுசரிக்காதீங்க, நான் ஆண்டவனை பார்க்க செல்கின்றேன் என்று வாட்ஸ்அப்னுடைய ஸ்டேட்டஸ் மெசேஜ். வீட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருளை பார்க்கும் பொழுது இந்தியாவை எப்படிப்பட்ட நாடாக மாற்ற வேண்டும் என்று ஜமீஷா முபின் பேசியிருக்கு. இவ்வளவு விஷயங்கள், ஒரு ஆணி, அதுல குண்டு, அதுல வெடி, அதுல கார், வீட்டுக்குள்ள விஷயம், கண்ணை மூடிக்கொண்டு கோயம்புத்தூர்னுடைய போலீஸ் கமிஷனர் கண்ணை மூடிக்கொண்டு சொன்னாரு, இந்த நகரம் என்பது அமைதியான நகரம், எதுவும் நடக்கவில்லை, கண்ணை மூடிட்டு. உண்மையால கேட்கிறேன் சார், நீங்களா உண்மையாலுமே போலீஸ் ட்ரைனிங் அகாடமி போயிருக்கீங்களா, ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா, தேசிய கொடியின் மீது சத்தியம் செய்துவிட்டு உங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களை சுற்றி பாதுகாவலர் இருக்கின்றார்கள், நீங்களா பெரிய பெரிய பங்களோல இருக்கீங்க, கார்டு இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, மாசம் 1,95,000 உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்து விழும். நாங்கள் பேசுவது உங்களுக்காக இல்லை, சாதாரண மக்களுக்காக, சாதாரண மக்களுக்காக, மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அன்றாடம் காட்சி குடிப்பவர்களுக்கா, அவங்க நடந்து போகணும் தெருவில், அவங்க மார்க்கெட்ல போய் பூ வாங்கணும், தீபாவளிக்கு முன்னாடி நாள் போய் ஸ்வீட் வாங்கணும், விநாயகருக்கு பொருள் வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே பூஜை செய்ய வேண்டும். அவங்களை பத்தி பேசுறோம், நாங்க வந்து பெரிய மாடியிலே குடியிருக்கக்கூடிய விஐபி பத்தி நாங்க பேசலாம். கோயம்புத்தூரிலே தொடர்ந்து நம்ம கட்சியினுடைய தலைவர்கள் ஏன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய சில நபர்களால் தான் பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது என்றால் உங்கள் வேலையை நீங்க செய்யல, உங்க வேலையை செய்ய. மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு மனப்பிராந்தி இருக்கிறது, பிஜேபி என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து செஞ்சா நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நாளன் காட்டலாம். உள்துறை தவறிவிட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா
அந்த உள்துறை இன்டெலிஜென்ஸ் அதிகாரிக்கு ஒரு பாராட்டு பத்திரம். கோயம்புத்தூர் காவல்துறை கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க, சப் இன்ஸ்பெக்டர் அவங்க, இன்ஸ்பெக்டர் அவங்க உயிரை குடிச்சு வேலை செஞ்சா கூட அதிகாரிகள் தவறு செய்திருக்கின்ற நடவடிக்கை எடுங்கன்னா அவசர அவசரமாக 2 நாட்கள் அவங்களை கூப்பிட்டு பாராட்டு பத்திரம் முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே பிஜேபி சொல்லுச்சு. பிஜேபி சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க. அதற்கு முன்பு ஒரு 30 பேரை கூப்பிட்டு பாராட்டு பத்திரத்தை கொடுத்துரு. எதற்கு பாராட்டு பத்திரம்? எதுக்கு பாராட்டு பத்திரம்? இந்த கமிஷனருக்கு எதுக்கு பாராட்டு பத்திரம்? கிட்டத்தட்ட அந்த குண்டு உள்ளே வந்து அது என்னைய சார்ஜ் ஷீட்ல வரும். நான் அரசு அதிகாரி கிடையாது, சில விஷயங்களை நான் பேசுவது சரியாக இருக்காது. எங்க குண்டு வச்சாங்கன்னு வரும்பொழுது நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூருடைய இதயத்தை துளை தடுப்பதற்காக அந்த குண்டு வைக்கப்பட்டிருந்தது. இதயத்தை துளை தடுப்பதற்காக, ஏதோ ஓரத்தில் ஒரு பில்டிங் சாய்ப்பதற்காக அந்த குண்டு உள்ள வரல. அது ஒரு காரா இல்ல ரெண்டு காரா இல்ல இன்னொரு கார் வரலையா, அதுவும் என்ஐஏ சார்ஜ் ஷீட்ல வரத்தான் போகுது. அப்ப முகத்தை எங்கே கொண்டு வைக்க போகின்றீர்கள்? எங்க போய் முகத்தை வச்சுக்குவேன்? மக்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்? இல்ல நாங்க வந்து காவல்துறை சரியா வேலை செஞ்சோம், இன்டெலிஜென்ஸ் அதிகாரி சரியா வேலை செஞ்சோம், முதலமைச்சர் அவர்கள் சரியா வேலை செஞ்சாங்க, அதனாலதான் எங்களை பாராட்ட. எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வீர்கள்? எங்களுக்கு காவல்துறை நண்பர்கள் மீது எப்பவும் கோவல. எங்களுக்கு தெரியும், பாம் வெடிச்சா பொதுமக்களோடு இறப்பவர்கள் காவல்துறையினுடைய முன்கள பணியாளர்கள். கான்ஸ்டபிள் கமிஷனர் இங்க வரமாட்டார், ஏசி ரூம்ல உட்கார்ந்துருப்பார், இங்க வரமாட்டார். இவர்கள் மீது எங்களுக்கு எந்த கோபமும் எப்போதும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இயக்க தலைவர்களுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்களுக்கும் எப்பொழுதும் இவர்கள் மீது கோபம் இல்லை. அவர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அவங்க கையை கட்டி வச்சுட்டு வேலை செய்ய எப்படி வேலை செய்யும்? எப்படி வேலை செய்யும்? நாங்கள் சொல்வது, இவர்களுக்கு பின்னால் ஏசி ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களே சொல்லிட்டு ஏசி ரூம்ல ஒளிந்து கொண்டு கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டு ஆர்டர் மேல ஆர்டர் போட்டா கீழே வேலை நடக்குன்னு சொல்றீங்கல்ல, உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் எத்தனை பாராட்டு பத்திரங்களை கொடுத்தாலும் சரி, எத்தனை மெடலை கொடுத்து நீங்களே குத்திக்கிட்டாலும் சரி, திமுக என்பது உள்துறை விஷயத்தில், சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் மக்களிடம் தோத்திருக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக தமிழகத்தில் இல்லை என்பது உண்மை, உண்மை, உண்மை. இதையும் தான் எப்பாச்சும் முதலமைச்சர் வந்து ஜோனல் ரிவ்யூ மீட்டிங் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒரு முதலமைச்சர் உள்துறை விஷயத்தில் எஸ்பி கமிஷனர்லாம் கூப்பிட்டு எத்தனை கொலை நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு ரிவ்யூ பண்ணி, இந்தியாவுடைய சரித்திரத்தில் எந்த முதலமைச்சரும் ரிவ்யூ பண்ணி பார்த்தது கிடையாது. முதலமைச்சர் வருஷத்துக்கு ஒருக்கா உயரதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு கான்பரன்ஸ் வைப்பாங்க, இந்த மாதிரி வேலை செய்யுங்க, அரசனுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஜனவரி 17, 2023 சென்னையில் ஒரு கிரைம் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறார். அந்த கிரைம் ரிவ்யூ மீட்டிங் யார் எடுப்பாங்கன்னா மாவட்டத்தினுடைய எஸ்பி மாவட்டத்தில் எடுப்பார். முதலமைச்சர் எடுக்கிறாரு கிரைம் ரிவ்யூ மீட்டிங், ஹோம் செக்ரட்டரியை வச்சுக்கிட்டு, சீஃப் செக்ரட்டரி வச்சுக்கிட்டு. ஏன்னா 2019 கம்பேர் பண்ணும் பொழுது 2022 வந்து கொரோனா காலகட்டம், முழுமையாக 2021 கொரோனா காலகட்டம், அவரே அந்த மீட்டிங் எடுக்கிறார். அந்த மீட்டிங் ரிப்போர்ட் இங்க இருக்கு. அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்னல் டிஸ்கஸ் பண்ண ரிப்போர்ட், ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க காயங்கள், கிரீவியஸ் ஹர்ட், ரெண்டு பேர் கத்தி எடுத்து குத்தி அதிகமாக இருக்கிறது, மிக அதிகமாக இருக்கிறது, டக்கோயிட்டி அதிகமாக இருக்கிறது, பர்க்லரி அதிகமாக இருக்கிறது, ரேப் அதிகமாக இருக்கு கோயம்புத்தூர். பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மர்டர் அதிகமாக இருக்கிறது, டக்கோயிட்டி அதிகமாக இருக்கிறது, பர்க்லரி அதிகமாக இருக்கிறது, போக்சோ 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடப்படக்கூடிய ரேப் போக்சோன்னு சொல்றோம், அது அதிகமாக இருக்கு, ரேப் அதிகமாக இருக்கு. எங்க போய் முஞ்சிய வச்சுக்கிறீங்க? எத்தனை நாளைக்கு மறைப்பீங்க? எத்தனை நாளைக்கு எதுவும் நடக்கவில்லை என்று தமிழகத்தில் சொல்லுவேங்க? ஒருவேளை இதுவும் பொய் என்று சொன்னால் மத்திய அரசனுடைய புலனாய்வு பிரிவு அவர்கள் 2022 தமிழகத்தின் மீது ISIS தீவிரவாதிகள் மீது எடுத்த நடவடிக்கையை மட்டும் படிக்கிறேன் பாருங்க. பிப்ரவரி 21 மயிலாடுதுறையில் 4 ISIS தீவிரவாதிகளை மத்திய புலனாய்வுத்துறை கைது பண்ணது. எதற்கென்றால் கிலாபட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க 4 பேரு, இந்தியாவை தருல் உல் இஸ்லாம் என்கின்ற நாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற கொள்கை அடிப்படையில் அந்த 4 பேர்த்தையும் மத்திய புலனாய்வுத்துறை கைவிட்டு பண்ணது. அதன் பிறகு ஓமலூர்ல மே 19 4 நபர்கள் LTTI போல ஒரு இயக்கத்தை இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் வெடிகுண்டு தயார் பண்றாங்க, அவங்கள கைது பண்றாங்க. அதன் பிறகு ஈரோட்டில் July 27 மாணிக்கம்பாளையத்தில் 2 ISIS தீவிரவாதிகள், குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி நடக்கும் பொழுது 2 லாரியை கொண்டு போய் பாரிஸ்ல அட்டாக் பண்ண மாதிரி மக்கள் ஊர்வலமாக வரும் பொழுது லாரியை கொண்டு போய் மக்கள் மேல் அடிப்பதற்காக 2 லாரியை வாங்குறாங்க.
அந்த இரண்டு பேர்த்த அசிஃப் முஸ்தாஹின் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் இன்னொரு நபரையும் மத்திய புலனாய்வுத்துறை கைது பண்ணு. அதன் பிறகு அக்டோபர் 23 கோயம்புத்தூர்ல ஜமேஷா முபினுடைய கேஸ் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து புலனாய்வுத்துறை மத்திய புலனாய்வுத்துறை கைது பண்ணது ISIS ஓடு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஆட்கள். எந்த லட்சணத்துல முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் அமைதி பூங்கா என்று எந்த லட்சணத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார். உன்னை முதலமைச்சர் சொல்வார், நேற்று சொன்னார் பாராளுமன்றத்தில் மோடிஜி அவர்கள் பேசியதெல்லாம் பொய், மோடிஜி வந்து வார்த்தை ஜாலம் பண்ணாரு, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு நேற்று முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதே முதலமைச்சருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி தோற்றிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பட்டியல் போட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி ஜெயிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதும் கூட எங்களுடைய கடமையாக இருக்கிறது. காஷ்மீர் நம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 கம்பேர் பண்ணும் பொழுது 2022 டெரர் இன்சிடென்ட் 168% குறைந்திருக்கிறது. காரணம் இப்ப கை வச்சீங்கன்னா நாமளும் கை வைப்போம் என்கின்ற நம்முடைய ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக், சிவிலியன் டெத். 2014 பொதுமக்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, 2022 பொதுமக்கள் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 89% குறைந்திருக்கிறது. 6000 தீவிரவாதிகள் இந்த 9 வருடத்தில் சரணடைஞ்சிருக்காங்க. டெரர் பினான்சிங், அதாவது பயங்கரவாதத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் மீது போடப்பட்ட கேஸ், 94% கன்விக்ஷன். அசாம்ல இருந்து, நாகாலாந்துல இருந்து, மேகாலயால இருந்து வடகிழக்கு பகுதி முழுவதும் அமைதியா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய நக்சல் LW என்று சொல்லக்கூடிய நக்சலுக்கு வந்தீங்கன்னா 2014 2022 கம்பேர் பண்ணீங்கன்னா 76% வயலன்ஸ் குறைஞ்சிருக்கு. 2010 நக்சல் மூலமாக பொதுமக்கள் காவல்துறை நண்பர்கள் இறந்தது 1005 ஒரே வருஷத்துல 1005 2010 இறந்திருக்காங்க. 2022 நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 98 இறந்திருக்காங்க. இது முதுகெலும்பு இருக்கக்கூடிய, நேராக நெஞ்சம் இருக்கக்கூடிய, உண்மையான தாய்ப்பாலை கொடுத்த நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற ஆட்சியினுடைய லட்சம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. காஷ்மீர் எப்படி கட்டுக்குள் வந்திருக்கிறது, வடகிழக்கு மாகாணங்கள் எப்படி கட்டுக்குள்ள வந்திருக்கு, நக்சல் பிரதேசங்கள் எப்படி கட்டுக்குள்ள வந்திருக்கு, தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாமே ஏறிட்டு எல்லாம். காரணம் காவல்துறையை செயல்பட விரல. லேண்ட் இஷ்யூ, பஞ்சாயத்து இஷ்யூ, யாராச்சும் பிஜேபி கார நைட் 2 பேஸ்புக்ல போட்டாங்க, 4 காவல்துறை எழுப்பிட்டு 4:30 போய் தூக்கிட்டு வா, பேஸ்புக்ல என்னங்க போட்டான், ஸ்டாலின் அவருடைய விக்கு கருப்பா இருக்கா செவப்பா இருக்கான்னு போட்டா அவன் அரெஸ்ட் பண்ணிருப்பேன். இதான் போட்டிருக்கேன், இதான் போட்டிருக்கேன். என்னை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை பேர்த்த விட்டுருக்கீங்க, ஜமேஷா பூமியில விட்டுருக்கீங்க, 11 விட்டுருக்கீங்க, மயிலாடுதுறையில விட்டுருக்கீங்க, சேலத்துல விட்டுருக்கீங்க. யாராச்சும் பேஸ்புக்ல அரசை பற்றி ஒரு கருத்தை சொன்னால் உடனே போய் காலங்காலத்தில் 4:30 போய் தூக்கிட்டு வந்து அவரை 6 FIR எழுதி கோர்ட் துறக்கிறதுக்கு முன்னாடியே மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்டில் போய் ரிமாண்ட் பண்ணுவதுதான் இந்த விடியாத அரசனுடைய இத்தனை கால சாதனையாக இருந்தது சகோதர சகோதரி. அதனால்தான் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், இந்த அரசு எந்த விதத்திலும் கூட மக்களுடைய உயிரை காப்பதற்கு லாயக் இல்லாத ஒரு அரசாக தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறது, அது திகழத்தான் போகிறது. ஆனால் நமக்கு 2024 என்பது மிக முக்கியமான ஒரு வருடமாக இருக்க போகிறது. காரணம் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான MPக்கள் இங்கே இருந்து டெல்லி அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுவும் கோவை மண்ணில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூரிலிருந்து ஒரு தேசியத்தை பேசக்கூடிய ஒரு MP அங்கே சென்று அமர வேண்டும். இதை அனைத்தையும் பேச ஆரம்பிக்க வேண்டும். மத்திய அரசினுடைய முழு பார்வையை கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு கொண்டு வந்து அமர வைக்க வேண்டும். திரும்ப கோயம்புத்தூர் அமைதி பூங்கா என்கின்ற பெயரை எடுத்து அடுத்த உயிர் ஒரு உயிர் கூட இங்க போகாதப்பத்தான் இந்த 58 நபர்களுடைய ஆன்மா என்பது சாந்தி அடையும் சகோதர சகோதரி. அதுவரை சாந்தி அடையாது. அது 25 ஆகியிருந்தாலும் கூட இந்த 58 நபர்களுடைய ஆன்மா என்பது பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்ப கோயம்புத்தூர் என்பது அமைதி பூங்காவாக மாறும், எப்பொழுது இந்த ஆட்சியிலிருந்து மக்கள் தப்பிப்பார்கள் என்று அதை நடத்த காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நிச்சயமாக நாம் நடத்தி காட்டுவோம். ஒரு ஒரு ஆண்டும் கூட மிகப்பெரிய அளவில், குறிப்பாக இந்த பிப்ரவரி 14 நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லா இயக்கத்தை சார்ந்தவர்கள் வருகின்றீர்கள், நல்லது நடக்கும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது தேர்தல் வாக்குப்பெட்டியில் மட்டும்தான் அது இருக்கிறது, நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மையில் மட்டும்தான் அது இருக்கிறது. அதற்காக நீங்கள் தொடர்ந்து 4 பேர்கிட்ட பேச,
உங்க அப்பார்ட்மெண்டா இருந்தாலும் கூட நாலு இடத்துல போய் பேசும். எப்படிப்பட்ட கட்சி இங்க இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, சாமானிய மக்களுடைய உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதம் இங்க இல்லை என்பதை பேசுவேன். சும்மா இருந்தா கூட நீங்க அரசியல் பேசணும். மோடி அவர்களை பற்றி, மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது, காஷ்மீர் எப்படி அமைதி பூங்காவாக இருக்கிறது, நக்சல் பிரதேசம் எப்படி கட்டுக்குள் வந்திருக்கிறது, வடகிழக்கு மாகாணம் எப்படி கட்டுக்குள் வந்திருக்கிறது, நீங்க பேசும். அனைத்து இடத்திலும் பேச பேச மக்களுக்கு அந்த எழுச்சி வரும். மக்களுக்கு அந்த எழுச்சி வரும் பொழுது நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முற்படுவார். நாம் இந்த 58 நபர்களுக்கும் கூட செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்பது மக்களை அரசியல் பேச வைப்பது, நல்ல அரசியல் பேச வைப்பது, நல்லவர்களை ஆட்சியில் அமர்த்துவது, அதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட ஆட்சி தேவையோ அதை நாமளே தேர்ந்தெடுத்துக் கொள்வது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட சில நபர்களுடைய பெயர்களை இங்கே சொல்லி அவர்களை கூட நினைவு கூறுவது நம்முடைய கடமை. இன்னைக்கு இந்த பிரச்சனை 98 பிப்ரவரி 14 பிரச்சனை வந்ததற்கு முக்கிய காரணம் காவலர் செல்வராஜ் அவர்களுடைய படுகொலை. அதற்காக ஒரு பெரிய போராட்டம் இங்கே இந்து இயக்கங்கள் கையில் எடுத்தது. அவங்க மேல சொன்னது போல 200 மேற்பட்ட கேசஸ் எல்லாம் போட்டு முடக்க பார்த்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு 98 பிப்ரவரி 14 நமக்கு தெரிந்தது. சிறையில் குண்டு வீச்சு எப்படி கோயம்புத்தூர் வந்திருக்கு பாருங்க. எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஐயா ஜன கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தாங்க. திருக்கோவிலூர் சுந்தரமையா அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், கோவை சட்டக்கல்லூரியில் தேசிய கொடியினுடைய எதிர்ப்பு, ராணுவ வாகனத்தின் மீது தாக்குதல், இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டு இது ஒரு சாதாரண நிகழ்வு போல இங்கே நடந்திருக்கிறது. 89 சகோதரர் வீரகணேசனுடைய படுகொலை, 91 சகோதரர் வீரசிவாவுடைய படுகொலை, 2002 சகோதரர் முருகேசன் அவருடைய படுகொலை, 2016 சகோதரர் சசிகுமார் அவருடைய படுகொலை, இது நிற்கிற மாதிரி இல்லை. காரணம், இது நிற்க வேண்டாம் என்று சில அரசியல் கட்சிகள் இங்கு நினைக்கின்றார். இது நின்றுவிட்டால் அரசியல் அவர்களுக்கு வேலை இல்லை என்பதை புரிந்திருக்கின்றார். இது அடுத்து நடக்காமல் போனால் நம்மை மக்கள் ஒதுக்கி விடுவார்கள் என்பதை முழுமையாக அவர்கள் தெரிந்திருக்கின்றார். அதனால் அந்த கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி மேடைக்கு மேல போய் காடேஸ்வர சுப்பிரமணியன் லட்சுமி நாராயணன் சொன்னாங்க, மேடைக்கு மேல் நின்று கொண்டு எப்படி அவர்கள் பேசக்கூடிய அரசியல், இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சங்கமேஸ்வரர் ஆலய வழியினுடைய ஆக்கிரமிப்பை கோயம்புத்தூர் பார்த்திருக்கிறது, ரயில் நிலைய ஆக்கிரமிப்பை பார்த்திருக்கிறது, கார் குண்டு வெடிப்பை பார்த்திருக்கிறது, ஒரு கார் குண்டு வெடிப்பு அதன் மூலமாக மக்களுடைய உயிர் சேதம் தவிர்ப்பை பார்த்திருக்கிறது, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதர சகோதரிகளே, வருகின்ற காலத்தில் கடுமையாக உழைப்போம். பாராளுமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு 375 நாள், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் மேல இருக்கு. கோயம்புத்தூர்ல திரும்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இங்க வரணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 20 ஆயிடுச்சு, எதுவும் எனக்கு வேண்டாம், மக்களுக்கு வேண்டாம், எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்ற ஒரு நபர் இங்க எம்பியா இருக்கான். பாதுகாப்பை பற்றி பேசாதவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். கோயம்புத்தூருக்கு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் வேணும். கோயம்புத்தூருக்கு சர்வதேச தரம் வாய்ந்த பாதுகாப்பு சூழலை அதிகரிக்கக்கூடிய படை கோயம்புத்தூரிலே அமர்த்தப்பட வேண்டும். காரணம், இது பவுடர் கேக், எப்ப வேணாலும் வெடிக்கும் என்கிற நிலைமையில தான் கோயம்புத்தூர் இருக்கு. காரணம், இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மக்களை பிளவுபடுத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை முறியடிக்க வேண்டும் என்றால் தேசியத்தை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய சகோதர இயக்கங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோவையிலிருந்து, திருப்பூரிலிருந்து, நீலகிரியிலிருந்து நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைப்பீர்கள் என்று நான் சொல்லி, அதே நேரத்தில் இந்த 58 நபர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை எடுக்கும் என்றும், ஏன்னா அவங்க குடும்பம் எங்க இருக்காங்கன்னு தெரியும், டிவியில் பாக்குறாங்களா, நாளைக்கு பத்திரிகை படிப்பாங்களா, இந்த நிகழ்ச்சி நேரலையை பாக்குறாங்களா, இல்லை அடிச்சு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியாது. அவங்க நினைக்கலாம் வீட்டில் உட்காந்து 58 பேர்த்த பழி கொடுத்து 25 ஆச்சு, ஒண்ணுமே நடக்கலையே, ஏதாச்சும் நடக்குமா, அவர்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு தமிழகத்திலே மாற்றம் நடக்குமான்னு அவங்களாம் நினைக்கலாம். 25 காத்திருக்கலாம். இருந்தாலும் அவர்களுடைய பொறுமைக்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம். 25 ஆகியிருந்தாலும் உறுதியாக சொல்லுகின்றோம், நாங்கள் அவர்களை எங்களுடைய நெஞ்சத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு அந்த தீர்வு வரும் வரை பாரதிய ஜனதா கட்சி இதே வேகத்தோடு பயணம் செய்யும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி, 250 நபர்களுக்கு மேல காயமடைந்து இன்னைக்கு வேறு வேறு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் நாங்கள் சொல்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தீவிரவாத தாக்குதல்ல யாரெல்லாம் இங்க இறந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் குண்டு வெடிப்புல உடலை பறிகொடுத்திருக்கின்றார்கள், காயப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு மாந்தாந்திர பென்ஷனுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வழி எடுக்கும் என்று சொல்லி, அது 25 ஆகியிருந்தாலும் சார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த தேதியிலிருந்து பழைய 25 பென்ஷனை நாங்கள் கொடுப்போம். எங்களுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக யார் வந்து அமர்கின்றார்களோ, இந்த மேடையிலிருந்து கட்சியின் சார்பாக சொல்லுகின்றோம்,
எல்லோருக்கும் இன்ஸ்டன்ட் நடந்த தேதியிலிருந்து பென்ஷன் மாசம் மாசம் அவருடைய குடும்பம் இருக்கும் வரை என்று சொல்லுகின்றோம். அதுவரை பொறுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள், எங்களோடு இருங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த மேடையின் மீதர்கள்